ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சில குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ எப்போ நான் வீடியோஸ் போடலாம் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நம்ம சேனல் சார் வீடியோஸ்லையும் தாராளமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்கு போய் இந்த குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த டிப் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உடனடியே நமக்கு தயிர் வேணும், ஒரு ரெண்டு மணி நேரத்தில் யாராச்சும் கெஸ்ட் எல்லாம் வீட்டுக்கு வர்றாங்க அப்படிங்கிற டைமில் தயிர் வேணும் அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்ன பண்ணலாம்னு பார்த்துடலாம். நார்மலாக இந்த மாதிரி பால் காய் வச்சோ ஒரு ஊற்றி வச்சோம் அப்படின்னா 7-8 மணி நேரமாவது ஆகும் இல்லைங்களா. பட் இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு 2 இல்லாட்டி ஒரு 3 மணி நேரத்தில் டக்குன்னு நம்ம தயிர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் பால் காய் வச்சு எடுத்துகிட்டு இல்லைங்களா, நெக்ஸ்ட் ஒரு குக்கரில் ஒரு 2-3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தகதகன்னு கொதிக்கிற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தனியாக இதையும் எடுத்து வச்சாச்சு. நம்மளா வந்து பால் வர ஊற்றுறோம் அப்படின்னா மிதமான சூடாக இருக்கும்போது வந்து இந்த மாதிரி லைட்டாக தயிர் சேர்த்துக்கவே இல்லைங்களா. இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே லைட்டாக தயிர் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும்போது நம்ம தயிர் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இல்லைங்களா. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 2 டைம் நல்லா ஆற்றி எடுத்துக்கலாங்க. நீங்கள் வந்து நார்மலாக மிதமான சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி ஆற்றி எடுக்காமல் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி ஆற்றி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகி தயிர் வந்து நல்லா கெட்டியாக இருக்குங்க. இப்போ 2 டைம் நல்லா ஆற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியும் நல்லா சூடாக இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளேயே எடுத்து வச்சிடலாங்க. வச்சு ஒரு சின்ன தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ எப்பவும் போல் நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி வெயிட் எடுத்து மேலே சேர்த்துக்கலாங்க. இப்போ கரெக்டாக ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கல எப்படி இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துலேயே டக்குனு ரெடி ஆயிருங்க. கிளைமேட் வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்துச்சு அப்படின்னா 3 மணி நேரம் இல்லாட்டி 1.5 மணி நேரம் கூட ஆகலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. எனக்கு வந்து கரெக்டாக 2 மணி நேரத்துலேயே சூப்பராக கெட்டி தயிர் ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் வந்து தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க. அதே மாதிரி பால் வந்து மிதமான சூடாக இல்லாமல் கொஞ்சம் பால் சூடாக இருக்கும்போது உர ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பரான கெட்டி தயிர் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி மோதிரமெல்லாம் கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு அப்படின்னா கல்டர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா. அதுக்காக சோப் போடுறது, ஒரு சிலர் வந்து நூலெல்லாம் வச்சு ட்ரை பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருளை வச்சு ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஐஸ்கியூப் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக செஞ்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து மோதிரத்தை நம்ம கழட்டிடலாம். பாருங்கள் இப்படி செய்யும்போது நம்ம கழட்டும் போது வந்து வலியும் ஆகாதுங்க, அதே சமயம் ஈஸியாக வந்து நம்ம கழட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி லைட்டாக அது மேலே வச்சு விட்டுடலாம். ரொம்ப நேரம் இப்படியே வைக்கணுங்கிறது கிடையாதுங்க. ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு அந்த ஐஸ்கிரீம் தனியாக எடுத்து கீழே வச்சிடலாம். இப்போ நம்ம கழட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கை வந்து கொஞ்சம் கூட எரிச்சல் வலி எதுவுமே இல்லாமல் இருக்கும். மோதிரம் மட்டும் இல்லை, வளையல் இருந்தால் கூட நீங்கள் இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கு இல்லைங்களா, அந்த டைமில் ஐஸ்கிரீம் சுற்றி கையை சுற்றி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாங்க. எறும்புலாம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மஞ்சள் தூள் போடுவோம், பெருங்காய் தூள், இதுக்கெல்லாமே எறும்பு வந்துட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக எல்லா வீட்லையும் இருக்கக்கூடிய ஒரே பொருள் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஹார்பேக் இருக்கு இல்லைங்களா. இது வந்து லைட்டாக அந்த இடத்துல நீங்கள் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து எறும்பு தொல்லை இல்லாமல் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக இந்த மாதிரி ஊற்றி விட்டால் போதுங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல கொஞ்சம் கூட எறும்பே இல்லாமல் இருக்கும். மஞ்சள் தூள், பெருங்காய் தூளுக்கெல்லாம் எறும்பு வந்துட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் ரொம்ப எண்ணெய் பிசுப்பாக அழுக்காக இருக்குது, வினிகர் பேக்கிங் சோடா எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருளை வச்சு ஈஸியாக இது க்ளீன் பண்ணிக்கலாங்க. என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் அந்த ஸ்டாண்டெல்லாம் எடுத்து கீழே வச்சிடலாங்க. இந்த மாதிரி கோல்கேட் பேஸ்ட் இல்லாமல் பவுடர் எடுத்துக்கோங்க. பேஸ்ட்டை விட பவுடர் வந்து ரொம்பவே ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. அது வந்து லைட்டாக இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி பவுடர் மட்டும் லைட்டாக அங்கங்கே சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக. அதுக்கப்புறம் ஒரு துணி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு தண்ணியில் நினைக்காம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு மட்டும் எடுத்துடலாம். கோல்கேட் பேஸ்ட்டு, க்ளோஸ்அப் எல்லாமே பேஸ்ட் நல்லா இருக்குங்க. இருந்தாலும் தண்ணியே இல்லாமல் வலுவழுப்பு இல்லாமல் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து அதில் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் க்ளீன் பண்ணிக்கலாங்க. அதை விடவே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் நினைக்காம ஒரு டைம் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு இல்லைங்களா, அந்த எண்ணெய் பிசுஸ் ஃபுல்லாக வந்துருங்க. அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு ஒரு டைம் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வருவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி புதுசாக சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். இது இதுக்கு மட்டும் இல்லாமல் கவுண்டர் டாப்லேயும் ரொம்ப எண்ணெய் பிசுப்பாக எறும்பு தொலையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். கோல்கேட் பவுடர் லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க.
அவ்வளோதான் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பவுடர் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் பேஸ்ட் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. பேஸ்ட்டு விடவே பவுடர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. பாருங்கள், இந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே நான் அதை வச்சு தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். எறும்பு தொல்லை, கரப்பாம்பூச்சி தொல்லை எல்லாத்துக்குமே இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இப்போ வாங்க, இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். பித்தளை பாத்திரங்கள் வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ 2-3 நாளைக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கங்க. அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. அதில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க வெள்ளி பொருட்கள் எப்படி ஈஸியாக இதே மாதிரி க்ளீன் பண்ணலாம்னு கேட்டிருக்கீங்க. அதுக்காக இந்த டிப் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன பவுலில் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஆப்ப சோடா. அதுக்கப்புறம் வந்து புளிச்ச தயிர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது லைட்டாக தண்ணி சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி தண்ணி பாத்திரத்தில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளி கொலுசு மட்டும் இல்லாமல் வெள்ளி பொருட்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் இந்த டிப்பில் ட்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ அதெல்லாமே உள்ளே சேர்த்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க, நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போவே நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. பட் அந்த கேப் டிசைனெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சம் அழுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ப்ரஷ் எடுத்துக்கலாங்க. பழைய ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு அதை வச்சு லைட்டாக தேய்ச்சி நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆயிருங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வெள்ளி கொலுசு மட்டும் இல்லாமல் வெள்ளி பொருட்கள் எல்லாமே நீங்கள் இந்த டிப்பில் ட்ரை பண்ணிக்கலாங்க. வெள்ளி பொருட்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தயிர் பதிலாக நீங்கள் மோர் கூட சேர்த்துக்கலாம். நல்லா புளிச்ச மோரை உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தண்ணியில் ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். சூப்பராக புது கொலுசு மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். அவ்வளோதான், அந்த டிசைனில் இருக்கிற இடத்துல மட்டும் லைட்டாக ப்ரஷ் வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கடாயில் டெய்லி சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் சோப்பு ஸ்க்ரப்பரை வச்சு க்ளீன் பண்ணுறதுனால உள் சைடு வந்து நல்லா பளபளன்னு இருக்குங்க. பாட்டம் எல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப அடிப்பிடிச்ச மாதிரி இருக்கு இல்லைங்களா. இது எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா, இப்போ நார்மல் ஸ்க்ரப்பரில் சோப்பு தொட்டு க்ளீன் பண்ணால் க்ளீன் ஆகுது கொஞ்சம் கஷ்டங்க. அந்த உள் சைடு வந்து க்ளீன் ஆகும், பாட்டம் வந்து க்ளீன் ஆகுது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துருக்கங்க. 2 ரூபா பேக்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 2-3 கடாய் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2-3 பேக்கெட்டாவது எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஆப்ப சோடா, அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு எலுமிச்சி பழத்தை கட் பண்ணி அந்த சாறு மட்டும் எடுத்துக்கலாங்க. இந்த 3 பொருளை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரம் மட்டும் இல்லாமல் பித்தளை பாத்திரம் கூட நீங்கள் இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக க்ளீனாக போயிடும் எல்லாமே அழுத்து எல்லாமே. இப்போ இந்த 3 பொருளுமே உள்ளே சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துகிட்டு நம்ம இப்போ க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நார்மலாக நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப கோடு கோடாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்க்ரப்பரே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ரொம்ப இந்த மாதிரி அடிப்பிடிச்சிது அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரைன் பண்ணியே தேய்ச்சி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நீங்கள் தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆயிரும். இப்போ அந்த சென்டரில் இருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லாக அந்த காப்பர் ஃபுல்லாக போனதுனால ரொம்ப பிளாக் கலராக இருக்குங்க. அது வந்து க்ளீன் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப அடிப்பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் க்ளீன் பண்ணுற கஷ்டமாக தாங்க இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரைன் பண்ணி க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.